நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். பெரும் அதிர்ச்சியில் உறைந்த முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாறி வரும் அரசியல் களம் கவலையில் உடன்பிறப்புகள். எப்படி அரசியல் களம் மாறி இருக்குது, எதனால மாறி இருக்கிறது, இதனால திமுக என்ன பாதிப்பு என்பதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம முதலமைச்சர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஆண்டு மட்டுமல்ல, அடுத்த 5 ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆட்சி பீடத்தில் இருக்கணும். அதற்காக ஆதரவுகளை பெருக்கணும், ஆட்சியாளர்களோ நல்லபடியாக ஆட்சி செய்யணும், முறைகேடுலாம் ஈடுபடக்கூடாது, ஊழல் புகார்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களம் மாறி போயிச்சு. எப்படி மாறி இருக்குது என்பதை பற்றி தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திமுக பிரதான எதிர்கட்சி. அதிமுக எதை செய்தாலும் சரி அதற்கு ஒரு கருத்தை தெரிவிக்கும், அதற்குன்னு ஒரு போராட்டத்தை நடத்தும். மக்களிடையே தானும் போய் சேர்றோம், அதிமுக தப்பு செய்து என்ற ஒரு பிம்பத்தையும் கட்டமைத்தார்கள். அப்போ மக்கள்லாம், ஆஹா அதிமுக தப்பு செஞ்சிடுச்சியா, அதனால் தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்கல, அதனால் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா அதிமுக காரங்களை நொங்கு எடுப்பாங்கடா, அதனால் மாற்றம் வேண்டும்டா, அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிரதான எதிர்கட்சியாக இருந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இப்போ அதிமுக பிரதான எதிர்கட்சி. பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக செய்கின்ற தவறுகளுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கிறது. பிக் இஷ்யூஸ் எப்போ வருதோ அதற்கு மட்டுமே போராட்டங்கள், அதற்கு மட்டுமே கருத்துக்கள். ஆனால் அரசியல் களத்தை இன்னைக்கு அப்படியே டோட்டலாக மாற்றியிருப்பது பாஜக தான். எல்லா விஷயத்துக்கும் பாஜக தலைவர் கண்ட அண்ணாமலை அவர்கள் கருத்து கூறுகின்றார்கள். திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறாரு. இரண்டாவது, அவர் சொல்லுகின்ற கருத்தானது மக்கள் மத்தியில் போய் சேருது. இதுதான் திமுகவுக்கு பேர் பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. எப்படி நம்ம அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்த்து சொல்லுகின்ற கருத்தானது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் வர்றதே கிடையாது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பாதிப்பு இல்லாத வார்த்தைகளை தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஒளிபரப்பு செய்யும். ஆனால் அப்படி இருந்தாலும் திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை தெரிவிக்கின்ற கருத்துக்கள் எப்படி போய் சேருது, எல்லாம் சோஷியல் மீடியாவில் தான். சோஷியல் மீடியாவை அவனுடைய ஆதரவை அண்ணாமலை அவர்கள் அதிகமாக பெற்றிருக்கின்றார். ஒன்று. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் வந்து தலைமை பதவிக்கு வந்த பிறகு வெகுஜன மக்களை தன்னுடைய ஆதரவாக பெற்றிருக்கின்ற கலைஞர்களும் இதை பற்றியான கருத்து தெரிவிக்க வேண்டும். அப்படி வெகுஜன மக்களுடைய ஆதரவை பெற்ற கலைஞர்கள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அப்பொழுது தான் திமுக எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கையை திரைத்துறையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தினார். இது திராவிட கழகங்களுடைய பழைய டெக்னிக்கல். அந்த பழைய டெக்னிக்கலை இப்போ பாஜக கையில் எடுத்திருக்கு. திராவிட கழகங்கள் தமிழக மண்ணில் வந்து இந்த அளவுக்கு வலுவாக இருக்குதுன்னா அதுக்கு காரணமே வந்து ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட கழகங்கள் திரைத்துறையை பிரிக்க முடியாத அளவுக்கு நெருக்கமாக வச்சு கொண்டதுக்கு தான் காரணம். திராவிட கழகங்கள் தொடங்கப்பட்டது, அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மருவியது. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட கழகங்களுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் எப்படி ஆட்சி இருக்க போகுது என்பதை பற்றியும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தார். ரெண்டு விதத்தில் சேர்த்தார். ஒன்று, திரைப்படம் மூலமாகவும் கொண்டு போய் சேர்த்தார். ரெண்டாவது, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மூலமாகவும் திராவிட கழகங்களுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்தார். இரண்டாவது, நடிகத்திலும் சிவாஜி கணேசன் அவர்கள். மூன்றாவது, குணச்சித்திர நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள். இவங்கெல்லாம் திரைத்துறையில் இருந்து கொண்டு திராவிட கழகங்களுடைய கொள்கைகளை எல்லா மக்களிடையும் கொண்டு போய் சேர்த்தார்கள். இந்த மாதிரி திரைத்துறையில் இருக்கின்ற வெகுஜன கலைஞர்கள் திராவிட கழகங்களை வெளிப்படையாக ஆதரிப்பதும் திரைப்படத்தில் கருத்து வைப்பதும் 1990 வரைக்கும் இருந்தது. ஆனால் 1990 பிறகு திரைப்பட கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கழகங்கள் மீது அதிருப்தி அடைந்தார்கள். அதுக்கு என்ன காரணம், திரைத்துறையை திராவிட கழகங்கள் கைப்பற்றியது. நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அதே மாதிரி திரைப்பட கலைஞர்களுக்கும் கண்டிஷன் போகிறது. இதெல்லாம் 1990 பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட இயக்கங்கள் வந்து திரைத்துறையை தன் பிடியில் முழுமையாக வச்சிருக்கணும் அப்படின்னு நினைத்ததன் காரணமாக திரைத்துறை பிரபலங்கள் திராவிட கழகங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல. ஆனால் அப்படி இருந்தாலும் திராவிட கழகங்களுக்கு தான் ஆதரவாக குரல் கொடுக்கலையே அன்றி திரைத்துறையில் தேசிய இயக்கங்கள் பக்கம் திரைத்துறையினர் வந்து பக்கத்தில் வரவே இல்லை. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துருக்கலாம், 1995-96 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை ரஜினிகாந்த் அவர்கள் விமர்சனம் செய்தார். ஆரம்பத்திலிருந்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசியவாதியாகத்தான் அறியப்பட்டார். ஆனால் தேசிய கட்சிகளுக்காக அவர் குரல் கொடுக்கவே இல்லை. ஆனால் திராவிட கழகங்களுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுத்தார். ஜெயலலிதாவை எதிர்த்தார். அதன் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 90 பிறகு தமிழகத்தில் அவ்வப்போது பிக் இஷ்யூஸ் வருகின்ற போது திரைப்பட நடிகர்கள் வந்து
தமிழகத்துல இந்த மாதிரி மாற்றம் வந்திருக்குது, இனி தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா நடிகர்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போதே திராவிட கழகங்களுக்கு கொஞ்சம் அச்சம், என்னடா இது, திரைப்பட நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இலவச விளம்பரங்களாக இருந்தார்கள், கட்சியில இல்லை என்றாலும் கூட நமக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தாங்க, என்ன திடீர்னு ஒதுங்கி நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சவங்க, அதாவது அரசியல்ல முன்னணி நிலைக்கு யாரெல்லாம் வரமாட்டாங்களோ அவங்களையெல்லாம் கட்சிக்குள்ள இணைத்து சிறப்பு பேச்சாளர்கள் என்ற போர்வையில் அவங்களுக்கும் குறிப்பிட்ட தொகையை கொடுத்து ஊர் ஊரா போய் திராவிட கழகங்கள் வந்து வெற்றி பெற வேண்டும், தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு யுக்தியை கையில் எடுத்தாங்க. காசுக்காவது வரமாட்டார்களா நடிகர் நடிகைகள் அப்படின்னு திராவிட கழகங்கள் களத்தில் இறங்கினாங்க. அதில் சக்சஸ் ஆகவும் போனாங்க. அது கூட எது வரைக்கும் தெரியுமா, 2020 வரைக்கும் தான். அதற்கு பிறகு திராவிட கழகங்களை ஆதரித்து எந்த ஒரு நடிகர் நடிகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கருத்தையே தெரிவிக்கவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அனுதாபி என்று வெளிப்படையாக காட்டிக்கொண்ட ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் வடிவேலு. அவருக்கு கிடைத்த பெரிய பின்னடைவுக்கு பிறகு யாரும் வாய் தரக்கவே இல்லை. தேவலடா சாமி, வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிறா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக திராவிட கழகங்களுக்கு ஆதரவாக யாரும் கருத்து தெரிவிக்கல. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதில் முதலிடத்தில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா, ஏஆர் ரஹ்மான், அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன், இப்படி சில முன்னணி நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். அதுக்கப்புறம் சீசன் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்முடைய நடிகர் விஜய் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் எங்கேயாவது ஒரு ஆடியோ லான்ச்சு, மற்றபடி திரைப்பட லான்ச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற போது நெறியாளர்கள் கேட்கின்ற கேள்வி காரணமாக மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் செய்வார்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கும். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமானது தமிழக மக்களுக்கும் திரைப்படத்துறையினருக்கும் எதிராக தான் செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் திராவிட கழகங்களுடைய தவறான சித்தரிப்பு காரணமாக நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். அண்ணாமலை அவர்கள் லேட்டஸ்டாக ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு முடிவெடுத்தார். திரைத்துறை என்பது ஒரு கருத்து சுதந்திரம் கொண்ட ஒரு ஊடகமாக நம்ம பார்க்குறோம். அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அதாவது திரைப்படத்தில் ஒரு கருத்து சொல்லிவிட்டால் அது நிஜ வாழ்க்கையில் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதனால் தயவு செய்து திரைப்படத்தில் கருத்து சொல்கிறாங்க என்பதற்காக நீங்கள் கேஸ் போடுறது, எதிர்த்து போராடுவது இதையெல்லாம் பாஜகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புடையதே கிடையாது. அதனால் தயவு செய்து திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துருங்க, அது பொழுதுபோக்கு, அரசியல் அரசியலாக பாருங்க, நிஜ வாழ்க்கை நிஜ வாழ்க்கையாக பாருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையை சுதந்திரமாக செயல்பட விட்டார். பாஜக எதிராக கருத்து இருந்தாலும் கூட எந்த ஒரு பாஜகவினரும் போய் பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை போட்டார். அதோடு போச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் திரைத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ திராவிட கழகங்கள் வெளிப்படையாக ஆதரிக்கின்ற நிலையை வந்து திரைத்துறையினர் விட்டுவிட்டாங்க. பாஜகவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னணி பல நடிகர் நடிகைகள் வந்து இணைந்திருக்கின்றார்கள். ராதா ரவி எடுத்துக்குங்கோ, கங்கை அமரன் எடுத்துக்குங்கோ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் செந்தில் எடுத்துக்குங்க, காயத்ரி ரகுராம் எடுத்துங்க, குஷ்பு எடுத்துங்க, நக்மா எடுத்துங்க, இந்த மாதிரி பல நடிகர் நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க தான். அப்படி என்றாலும் கூட அவங்களும் வெகுஜன மக்கள், அவங்களுடைய நம்பிக்கை பெற்றவர்கள். அதனால் பாஜகவை ஆதரிக்கிற மனநிலைக்கு வந்தாங்க. ஸோ இவங்க கருத்துக்கள் எல்லாம் வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது. ஸோ இப்படி பாஜகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற நடிகர்கள் மீது எந்த ஒரு பாதிப்பும் வரலையே, அப்போ அவங்கள யார் காப்பாற்றுறது அப்படின்னு நினைக்கின்ற போது பரவாயில்லப்பா, திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தோம் என்றால் பாஜக காப்பாற்றுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு இரண்டாம் கட்டமாக இன்னும் முன்னணி இடத்துல இருக்கின்ற நடிகர் நடிகைகள் திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இப்போ களத்தில் இறங்கி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கின்ற போது இளையராஜா அவர்கள், அதற்கு பிறகு பேரரசு அவர்கள், பாக்கியராஜ் அவர்கள், இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் வந்து வெளிப்படையாக இப்போ கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு திரைத்துறையானது 3 நாளாக உடஞ்சி போச்சு. 3 நாளாக உடைவதுக்கு என்ன காரணம், தவார் என் பிடியதாக இருக்கணும், நான் சொல்கிறது தான் எடுக்கணும் அப்படின்ற நிலை இருந்தது இல்லையா. அந்த கட்டுப்பாடுகளை உடைத்து வெளியே வராங்க. கட்டுப்பாடுகளை உடைத்து வெளியே வருகின்ற போது இந்த மாதிரி சிதறி போயிருக்கின்ற திரைத்துறைக்கு ஆதரவாக பாஜக வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக நிற்குது. இப்போ ஒன்றும் இல்லை, திரௌபதி பட இயக்குநராக இருக்கின்ற மோகன்ஜி இருக்கார் இல்லையா, அவருடைய திரைப்படங்கள் வந்து இந்த தமிழகத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஓடிச்சு, எதிர்ப்பு எவ்வளவோ தெரிவித்தார்கள். ஆனால் அப்படி இருந்தும் இந்த மண்ணில் அவருடைய கருத்தும் வரணும்,
அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அதுக்கு பாதுகாப்பாக இருந்தது யாரு? பாஜக. பாஜக மட்டும் இல்லை என்றால் தேவராட்டம் போன்ற படங்கள்லாம் இந்த இடத்துல வந்திருக்குமா? சாதி ரீதியாக, மத ரீதியாக, தேசியம் சார்ந்து, திராவிடம் சார்ந்து திரைத்துறையானது நாளாக உடஞ்சி போச்சு. நம்ம தேசியம் சார்ந்து போய் கருத்து தெரிவித்தால் நம்மையும் வச்சு படம் எடுப்பதற்கு ஆள் இருக்காங்க. காஷ்மீர் ஃபைல் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, காஷ்மீர் வரைக்கும் ஓடி வசூல் சாதனை படைத்தது. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் பின்னாடி இருப்போம் என்று திரைத்துறைக்கு ஆதரவாக பாஜக களத்தில் இறங்கினதுனால திரைத்துறையை வைத்து மட்டுமே ஆட்சிப்பிடம் ஏற முடியும், திரைத்துறையினால தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கொள்கையை கொண்டு போய் மக்களையே சேர்க்க முடியும் அப்படின்னு நினச்ச திராவிட கழகங்களுக்கு மாற்றாக, ஐயோ என்னப்பா இது, திரைத்துறையை ஒட்டுமொத்தமாக அவன் கைப்பற்றிட்டாங்க, பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, என்னையா இது? பழையபடி திரைத்துறையானது ஏதோ ஒருத்தர்கிட்ட வந்து சிக்கி கொண்டு இருந்தால், திரைத்துறையானது நாலாம் மூலா உடையலனா, நிலை மறந்தவன் என்ற ஒரு திரைப்படமானது மொழி மாற்றம் செய்யப்பட்டு வெளியிட போகிறாங்க, அந்த படம்லாம் தமிழகத்தில் வெளியாகுமா? அந்த படத்தை பற்றி இன்னைக்கு திராவிட கழகத்தில் இருக்கும் யாராவது குரல் கொடுக்க முடியுதா? ஐயோயோ இந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? அதுக்கு ரெண்டு விதமான அச்சம் இருக்குது. ஒன்று, அந்த படத்துக்கு நாமளே வந்து இலவச விளம்பரத்தை தேடி தந்துவிடக்கூடாது. இரண்டாவது, பாஜகவை மீறி அதை நம்மளால் தடையும் பண்ண முடியாது. பல திரைப்படங்களை வந்து அந்த மாதிரி வருகின்ற பொழுது அதை தடை பண்ணணும்னு கேட்டோம், நம்மளால் பண்ண முடியலை. திமுக ஆட்சி நம்ம ஆட்சி தான், இருந்தாலும் திரைத்துறை இப்போது நம்ம கையில் கிடையாது. எச் ராஜா அவர்கள் வந்து பேசியிருந்தார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திரைத்துறையானது கொஞ்சம் காலத்துக்கு முன்பாக சில பேர் கையில் மட்டும்தான் இருந்தது, ஆனால் இன்றைக்கி ஊடகத்துறையை சுதந்திரமாக மாற்றியிருக்கின்றோம், இந்து மக்களும் தன்னுடைய கருத்தை சொல்லும் விதமாக ஊடகத்தை தன் கையில் வச்சுருக்காங்க இன்றைக்கி. அதனால தான் இந்து மதத்துக்கு ஆதரவாகவும் இந்து மதத்துடைய கொள்கைகளும் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கும், இந்து மத அழிப்பில் எப்படி பிற மதக்காரர்களும் சில இவாஞ்சலிஸ்டுகளும் செயல்படுறாங்க அப்படின்றத பற்றியும் திரைப்படத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட முடிகிறது. எப்படி நாடக காதலை கொண்டு வந்து காட்டினார்களோ, எப்படி பிசிஆர் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அதை தைரியமாக தமிழக மக்களிடையே கொண்டு வந்து சேர்த்தார்களோ, இப்படி திரைத்துறையானது சுதந்திரமாக செயல்படுவதற்கு பாஜகவுடைய அதிரடியும் அடுத்த முறை ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை மக்களிடையே ஏற்படுத்தி இருப்பதனாலும் திரைத்துறையினரும் கண்டிப்பாக அடுத்த முறை பாஜக ஆட்சி தான் என்று நம்புவதன் காரணமாகவும் பாஜகவுக்கு ஆதரவாக திரைத்துறையினர் மாறி இருக்கின்றார்கள். இப்படி மாறி இருப்பதனால திராவிட கழகங்களுடைய பழைய அரசியல் தளமானது மாறிப்போயிருக்கிறது. அந்த மாற்றம் என்பது அவங்களுக்கு கொஞ்சம் கவலையை தந்திருக்கிறது. இப்படியே பாஜகவுக்கு ஆதரவாக திரைத்துறையினர் வரப்போகிறாங்களா, இல்லை இது சீசனா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் அரசியல்களும் மாறித்தான் இருக்கிறது. நன்றி நண்பர்கள்.